ஒரு பெண் காதலித்தார் திருமணம் செய்து கொள்ள என்று சொல்லி ஏமாத்தி சென்று விட்டார். அவளுக்கு இப்போ திருமணம் நடக்க போகிறது, அந்த திருமணத்தை நான் நிறுத்த போகிறேன். அப்படி என்றால் அந்த திருமணம் நடக்க கூடாது, அவளோடு நீங்க சேர்ந்து வாழ வேண்டும் என்று துணிக்கிறேன். அந்த பொண்ணுதான் எனக்கு வேணும். வேற அந்த பொண்ணு தேவை. மாமா, உங்களை நினைத்தாலே பெருமையாக இருக்கிறது. மாமா, காதலித்த பெண்ணோடு வாழ இவ்வளவு துடிக்கிறீங்களே. நினைச்சா எனக்கு தாய் மாமான்னு சொல்லிக்கவே பெருமையா இருக்கு. மாமா, பெண்ணுக்கு அந்த மனசு இல்லையா? செய்யணும் கைவசமாக ஒரு கடிதம் எழுதி வேண்டும். காதல் கடிதம் நான் எழுதி தரணும். வேண்டாம், இந்த வேலை எனக்கு செட் ஆகாது. என் கைப்பட ஏதாவது வம்பு வராது. வம்பு கடிதம் அழகா நானே எழுதி தரேன். ஆமா மாமா, ஆனால் இருந்தாலும் பயமாக இருக்கிறது. சரி, காதல் கடிதம் தானே? கடிதம் தானே, எனக்கு மாமலுக்கு தானே பிரச்சனை. உண்மை ஏனென்றால், ஒருவரை வாழ வைக்க எந்த உதவி வேணுமானாலும் செய்யலாம். அவனோட சேர்ந்து வாழ நான் ஆசைப்படுகிறேன். அவனுக்கு அந்த ஆசை இல்லையே. என்னை ஏமாற்றி விட்டு இன்னொருவனை மணப்பதற்காக நீ உன்னை பார்த்த ஆசைப்படுறாம தெரியல. அன்புள்ள காதலன் சங்கிலி தேவனுக்கு, உன் நன்மை மறவாத காதலை எழுதும் கடிதம் என்னவென்றால், சரி, நதிக்கரையில் ஓர் நாள், ஆற்றுக்கரையில் ஓர் நாள். எதற்கு வேண்டுமானாலும் உதவுகின்றான். நல்லதுக்கு உதவுது, கெட்டதுக்கு உதவுது. அப்படி இருக்கும்போது அந்த மலர் முக்கும் இடத்தில் அசுத்தப்படுத்துவது நியாயமாக தெரிகிறது. காதலுக்கு கண்கள் இல்லை, காமத்துக்கு இப்படி நாங்கள் இருவரும் சந்தோஷமாக இருக்கும் நேரத்தில், சந்தோஷமாக இருக்கும் நேரத்தில் என்ன காதலி இல்ல மாமா, அக்கா பொண்ணு பூங்குழலி இருந்தாலும் அந்த உங்கள் ஆசை உண்டோ சொல்ல வந்தது. இப்படி நாம் இருவரும் சந்தோஷமாக இருந்தது எண்ணி பார்க்கின்றேன். இப்படிக்கு இப்படிக்கு காதலித்த பெண்ணின் பெயர் சொல்லுங்க.
அந்த பெண் பெயர் தெரியுமா? என்ன? பூங்குடலி. ஐயோ அம்மா, எங்கோ விழுந்து இடி நினைச்சா அந்த தான் விழுந்து பிள்ளைங்க. ஆமா, உன் பெயர் என்ன? அந்த பெண் பெயரும் பூங்கோழிதான். இந்த நாட்டில் உன் பெயர் மட்டும் தான் பூங்கோழி என்று எழுதி வைத்திருக்க முடியுமா? நம் நாட்டில் இருக்கும் அந்த பெண் பெயரும் பூங்கோழிதான். ஒரு பெயர் போல இன்னொரு பெயரும் உள்ள தொண்ணூயோ பெயர்கள் இருக்கும். உண்மை, நான் தான் தவறா. இந்த உலகத்தில் ஒருவன் பிறந்தவர்கள் மட்டும் போதாது, அவனை போல் ஏழு பேர்கள் பிறந்திருப்பார்கள். நாட்டில் இருப்பார்கள் நமக்கு தெரியும். நான் தான் தப்பா நினைச்சிட்டு. நீ உத்தமர் மாமா, என்னை நம்பு. உனக்கு வராது வம்பு. அடிக்கடி கொடுத்து கொண்டிருப்பேன் உனக்கு. உன்னை போல உத்தமர் இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. காதலையோடு சேர்ந்து வாழணும் தான் திருப்பதிக்கு போய் மொட்டை வச்சுட்டு. சரி விடு, சரி எழுதுற மாமா. இப்படிக்கு பூங்குழலி, இப்படிக்கு உன் ஆசை பூங்குழலி. போதும் அல்ல, எல்லாம் எழுதிட்டு ஆசை இருக்குது. அந்த பெண் மீது எவ்வளவு ஆசை வச்சிருக்கீங்க மாமா? ஐயோ, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல மாமா. என்றுமே பார்க்காத உன்னை இன்று பார்ப்பது, என்றுமே பார்க்காத உன்னை இன்று பார்ப்பது போல் மாத்திரமா இருக்கிறீங்க. சரி, இந்த காதல் கடிதம் உன்னுடைய காதலுக்கு கொடுத்துருக்கு. நீங்கள் இருவரும் சந்தோஷமாக வாழுங்கள். ஆனா இந்த அக்கா பொண்ணை மறந்துட போறேன். விடிந்தால் எனக்கு ஒரு திருமணம். தாய் மாமா என்ற முறையில் நீங்க வந்து தாலி எடுத்து கொடுத்தால் தானே எனக்கு திருமணம் நடக்கும். அதை விட்டுட்டு ஆட்டுக்கார முழுந்தோ போய் இருக்க போறேன். தாய் மாமா, என்ன மாமா கிட்ட பேசிட்டு இருக்க? மாமா என்ன இடத்துல சந்தேகம் என்று கேட்டார். மாமா சந்தேகத்தை தீர்த்து வைத்தேன். விடிந்தால் திருமணம் பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள்? உன்னை தவறாக நினைப்பார்கள். இந்த நேரத்தில் தலைமையில் பேசுவது மாமா எனக்கு தெரியாத போச்சு. மாமா சந்தேகம் கேட்டாரா? அவர் சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறதுனால இந்த நேரத்துல வந்துட்டு. நானு வந்தது தவறு, நான் போயிட்டு வரேன். நீங்க யாரும் தப்பா நினைக்காதீங்க.